எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். கார்த்திகை தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தருமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு பிடிச்சதை, நான் ரசித்ததை, நான் அனுபவித்ததை, நான் அவஸ்தப்பட்டதை, நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். இன்ஃபேக்ட் நிறைய நேரம் கூட எடுத்துக்குமான்னு தெரில எனக்கு. நம்ம ஒரு சில விஷயங்களையோ ஒரு சில நபரை ஒருத்தரை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கங்களேன், அவர் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவர் நமக்கு அறிமுகம்னு தெரியுது, ஆனால் அவரோட பேர், அவர் என்ன இருக்கார், எந்த இடத்துல அறிமுகமானான்னு தெரில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கா? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் உங்களை நல்லா தெரியும், அதனால் நல்லா பேசுகிறாரு. நீங்கள் அடிக்கடி அவரோட நல்லா பேசுவீங்கன்னு அவருக்கு போன தடவை பேசும்போதோ இல்லை முந்தின தடவை பேசும்போதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலையும் வந்து பேசுகிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து அவர் யாருன்னு தெரியல, உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியல. எங்கே பார்த்துருக்கோன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல, எங்கே பார்த்துருந்தாலும் அவரோட பேர் என்னன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. இல்லை இப்படி இவர் நம்ம எந்த பேஸில் பார்த்துருக்கோம், அது ஒரு டோட்டலி பிளாக் அவுட்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆயிருக்கா? அது மாதிரி எனக்கு நிறைய தடவை ஆயிருக்கு. ஏன்னா அது ஏன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஆஃபீஸ்லேயே சில சமயம் நான் வந்து நிறைய பேரோட பேசுவேன், அடிக்கடி பேசுவேன், அவங்க திரும்பி அப்பப்போ அவங்க பேர் சொல்லுவாங்க, சமயத்தில் அவங்க பேரை வந்து நான் மறந்துடுவாங்க, ஆனால் அவங்க என்னோட ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுவாங்க, நான் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பட் எனக்கு அவங்க பேர் என்னன்னு கேட்டால் நான் நிஜமாகவே ஒரு வெக்கப்படக்கூடிய பதில் தான் சொல்ல முடியும், எனக்கு அவங்க பேர் தெரியாது, ஆர் அவங்கள நான் முன்ன எப்போ பார்த்தேங்கிறது தெரியாது. பட் அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தருணங்கள் வந்து எனக்கு பல தடவை நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தருணம் வந்து நேத்தி நான் ஒரு படம் பார்க்கும்போது நடந்தது, சத்தியமேவ ஜெயத்தை. இந்த படம் வங்காளத்தில் பெங்காலி லாங்குவேஜில் எடுத்த படம், ஜி ஒரிஜினல் ஃபில்ம், அது Z5 ஒரிஜினல் ஃபில்மு. இந்த பார்க்கும்போது இந்த படம் வந்து ஏதோ ஒரு ஆங்கில சிறுகதையை வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிச்சு படம் ஓடும்போது, ஓரளவுக்கு ஓடும்போது. ஆனால் அது எந்த சிறுகதைன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல, சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல. அது ஆனால் நான் படிச்சிருக்கேன், அதே மாதிரி இருக்குது. என்னென்னா அது இவங்க நான் டைட்டில்ஸ் எல்லாம் சரியாக பார்க்கல, இவங்க ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. இதுக்கு இவங்க வந்து நம்ம தமிழ் இயக்குனர் மாதிரி சில பேர் மாதிரி மத சாயம் எல்லாம் பூசி இதை படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அடிப்படைக்கான கரு வந்து இந்த ஆங்கில படத்தோட ஆங்கில கதையோட தழுவல் தான் அது. ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அது இருந்தது, பல்லெடுக்கில் மாட்டின பாக்கத்தூள்னுவாங்க சில பேர், அந்த மாதிரி அது தெரியல, அது என்னன்னு தெரியல. அப்புறம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்திருக்கலாம், நிச்சயமாக வந்திருக்கும். அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு அவஸ்தையாக இருக்குது எனக்கு. ஏன்னா அது யாருன்னு தெரியற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஆனால் சில பேர் அதை அனாயாசமாக கடந்து போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியலன்னா நான் ரொம்ப அவஸ்தப்படுவேன். சில பேர் இந்த மாதிரி நான் பேசும்போது எனக்கு பேர் தெரியலன்னா தெரிலங்க, தயவு செஞ்சு உங்கள் பேரை சொல்லுங்கன்னு அவங்களை திட்டுவாங்க. பட் இருந்தாலும் அது நம்ம ஒரு நியாயமாக அவங்களுக்கு அவங்க நமக்கு கொடுக்குற அங்கீகாரத்துக்கு நம்ம செலுத்துகிற மரியாதையாக நினச்சி நான் கேட்டுருவேன். இதை தான் நான் அவங்களோட இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆனால் சுவாரஸ்யமான சூழ்நிலை உங்களுக்கும் நிகழ்ந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளிருக்கீங்க? இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிங்கன்னா, இல்லை இதில் நீங்கள் ஒரு பின்னூட்டமாக போட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த கார்த்திகை தீபாவளி திருநாளில் நம்மளுடைய தீமைகள் எல்லாம் விலகி, தீமைகளை எரித்து நன்மை எனும் எண்ணெய் கொண்டு திரியை ஏற்றுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பார்ப்போம், நல்லதையே படிப்போம், நல்லதையே கேட்போம். நன்றி, வணக்கம்.